வணக்கம், என் பேர் பரஞ்சோதி. நான் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் கலமலராக வேலை பார்க்குறேன். எங்கள் நிறுவனம் மூலமாக ஈக்கோசன் கழிப்பறை வந்து காமேஸ்வரத்தில் கட்டியிருக்கோம். இந்த ஈக்கோசனில் வந்து நிறைய புதுமையில் புகுத்திருக்கோம். இது என்னங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பைப்பு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து வெறும் பைப்பு தான் இருக்கும். இது வந்து யூரின் வாட்டர், அது வாஷ் வாட்டர் ரெண்டுமே வந்து இப்போ வந்து ஃபில்டர் பட்டு வச்சுருக்கோம். அதாவது யூரின்லாம் வந்து தண்ணி போனிச்சுன்னா மேலே குப்பையெல்லாம் உள்ளே இறங்காது, ஃப்ரீயாக போகிறதுக்காக இந்த ஃபில்டர் வச்சுருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து யூரின் வாட்டர் வெளில வர்றது, இது வந்து வாஷ் வாட்டர் வர்றது. அங்கே உள்ளே பார்த்தோம்ல, அது வந்து வெளியில் வர்றது. இது வந்து யூரின் வாட்டரில் வந்து நாங்கள் பானை வந்து முன்னாடிலாம் வந்து ஈக்கோசனில் வந்து ரொம்ப தரைக்கு கீழே இருக்கும், அதனால் வந்து நிறையா அடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் மேலே வச்சு இது வந்து ஃபில்டர் பட்டு மாரி வச்சு மணல்லாம் உள்ளே போகாமல் நம்ம தண்ணியெலாம் சோக்காகிற மாரி பண்ணியிருக்கோம். அதேமாரி தான் வாஷ் வாட்டரும் அதேமாரி பண்ணியிருக்கோம். இது முன்னாடி வந்து பைப்புக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச் பைப் போடுவோம், அது வந்து ரொம்ப அடைப்புலாம் அதிகமாக இருந்தது. அதனால் இப்போ 1.5 பைப்பு 1.5 இன்ச்சில் போட்டு இந்த அடைப்புலாம் ஃப்ரீயாக வர்றதுக்கு, அந்த தண்ணியெலாம் வெளியில் உள்ள இறங்கிறதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்ஸு வந்து, இந்த சிப்ஸ் வந்து நமக்கு இது வந்து காமேஸ்வரம் கிராமம் கடற்கரை ஓரம் இருக்கிறனால உப்புக்கத்தை அதிகமாக வரும். அதனால் வந்து இந்த செவுத்த வந்து வாய்ப்பு இருக்குது உப்புக்கத்தப்பட்டதுனால. அதனால் இதெல்லாம் அரிக்காமல் இருக்க, அந்த செவரை அரிக்காமல் இருக்க, இந்த சிமெண்ட் சிப்ஸும் கலந்து ஒரு கலவை அடிச்சிருக்கோம் 3 அடி வரைக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து இதுதான் கம்போஸ்ட் அறை. 2 அறை இருக்கும், நம்ம ஒவ்வொன்றா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து இது வந்து முன்னாடிலாம் வந்து ஈக்கோசன் டாய்லெட்லாம் வந்து கம்போஸ்ட் இந்த அறையை எடுக்கிறதுக்கு 6 மாதம் ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இதில் கடப்பாக்கல் போட்டு செட் பண்ணியிருப்போம். அது எடுக்க உடஞ்சிரும், அது திரும்ப வந்து புதுசாக வாங்கி போட மாரி இருந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து ஒரு டோர் மாரி பண்ணி அதை பூட்டு போட்டு வச்சுட்டோம். அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாரி ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த கழிப்பறையில் நிறையா புதுமைகளை புகுத்திருக்கோம். நன்றி.